வெல்கம் டு பாண்டிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி பானிபூரி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், கொஞ்சம் புளி தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதிலே கொஞ்சம் மல்லி போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூனு மல்லித்தூள். இப்போ வெங்காயத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம், அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மல்லித்தூள்லேருந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்க பிசைஞ்சு விட்டு நல்லா மசிச்ச மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இதில் அள்ளி வெங்காயத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூனு. மல்லித்தூள், புளி, இதோட வந்து பச்சை மிளகா சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா புதினா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா போட்டு அரைச்சிடலாம். அதுக்குள்ளே மல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். மல்லித்தலையை புதுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கிண்ணத்தில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிருக்க இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாணி ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நான் வந்து அப்பளம் இதெல்லாம் விற்கிறாங்களா அந்த கடையில் வந்து கால் கிலோ 30 ரூபான்னு வாங்கியிருக்கேன். பாருங்கள்,